ராமஜெயம் கொலை வழக்கு விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்பட்ட 12 ரவுடிகளில் 3 பேர் இன்று திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ள நிலையில் நீதிமன்ற வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நமது செய்தியாளர் கலைவேந்தன் இணைப்பில் இருக்கிறார். கலைவேந்தன், வணக்கம். நீதிமன்ற வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க கலைவேந்தன். வணக்கம் கானிகா. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேருவின் தம்பி ராமஜெயம் கடந்த 2012 ஆண்டு மார்ச் மாதம் தனது வீட்டருகே நடைபயிற்சி மேற்கொண்ட போது மர்ம நபர்களால் கடத்தி கொலை செய்யப்பட்டார். கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் அவரது உடல் திருச்சி கல்லணை சாலை திருவள்ளர் சாலை காவிரி ஆற்றங்கரையில் வீசிவிட்டு சென்று விட்டனர். இந்த கொலை வழக்கு குறித்து எஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது மீண்டும் சிறப்பு புலனாய்வு குழுவால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இவ்வழக்கில் 20 பேர் அடங்கிய இறுதிப்பட்டியல் தயார் செய்யப்பட்ட நிலையில் அதில் 12 ரவுடிகளிடம் உண்மை கண்டறியும் சோதனையானது நடத்த திட்டமிடப்பட்டது. அந்த 20 பேரில் இறுதிக்கட்டமாக 12 பிரபல ரவுடிகளின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரபல ரவுடிகளான திருச்சியைச் சேர்ந்த சாமி, திண்டுக்கலைச் சேர்ந்த மோகன்ராம், நரிமுடி கணேசன் உள்ளிட்ட 12 பேர் அந்த நபர்களின் பட்டியல் சிறப்பு புலனாய்வு குழு எஸ்பி ஜெயக்குமார், பிஎஸ் மதன், ஆய்வாளர் தானசேகர் ஆகியோர் கொண்ட குழு வெளியிட்டது. முறைப்படி நீதிமன்றம் மூலமாக நவம்பர் 1 அதாவது இன்று திருச்சி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி இன்று 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் திண்டுக்கல் மோகன்ராம் உள்ளிட்ட 6 பேர் தற்போது வரை ஆஜராகியுள்ளனர். உண்மை கண்டறியும் சோதனைக்கு அனைவரும் ஒப்புக்கொண்டு அதற்கு சம்மதம் தெரிவித்தால் நீதிமன்றம் உண்மை கண்டறியும் சோதனை செய்ய அனுமதி வழங்கும். அதன்பின் சில நாட்களில் அவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனையானது நடைபெறும். 12 பேர் ஆஜராக உள்ளதால் நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வஜ்ரா உள்ளிட்ட வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. விகானிகா. நன்றி கலைவேந்தன், உங்க தகவல்களுக்கு நன்றி.